பெரியோர்களே, பெண்மணிகளே, இந்த அபய நிலையத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். இங்கு இருக்கும் பெண்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமாக பொருளுதவி செய்தவரும் இந்த நிலையத்தின் போஷகருமான அன்புமிகு பார்வதி அம்மாளை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர்களே, இந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கும் பொறுப்பு எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. தவறு செய்தார் அல்லது தவறு செய்ததாக பட்டம் சூட்டப்பட்ட அபலை பெண்களுக்கு என்று மறுவாழ்வு கிடைக்கிறதோ அந்த நாளைத்தான் நான் பொன்னாளாக கருதுகிறேன். இவர்கள் அழைப்புக்கு இணங்கி இங்கு வந்திருக்கும் தாய்மார்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொண்ணுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று மனதை மாற்றிக்கொண்டு இவர்களை உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முன் வந்தால் இந்த அபலை நிலையம் அபலைகள் கண்ணீர் வடிக்கும் இடமாக இல்லாமல் வாழ்வு தரும் கோவிலாக மாறிவிடும். வணக்கம். பொண்ணுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் வந்து இருந்து பாக்குறேன். வருஷ வருஷம் அந்த கிழ இப்படியே பேசிட்டு இருக்கு. அதுக்காக தாண்டி அதுக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்கணும்னு பிளானே போட்டு. என்னடி? அம்மா நீங்க உட்காருங்கம்மா, இது வந்துடுறேன். வாங்கம்மா. அபய நிலைய பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று வாய்க்கிழே பேசுகிற நீங்கள் உங்கள் மகனுக்கு எங்களில் ஒரு பெண்ணை மனைவியாக்க தயாரா? இவ்வளவு தைரியமா எழுதிட்டு ஏம்மா முகத்தை திருப்பிக்கிட்ட? நான் எழுதலம்மா. என்ன என்ன இங்க கலாட்டா? என்னம்மா இது? என்னது என்ன தைரியம் இருந்தா? அபய நிலையத்துக்கு ஆயிரம் ஆயிரம் அள்ளி கொடுத்த நல்ல மனத்தை புண்படுத்திருப்பீங்க. தெரியாது. உங்களுக்கு இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்களை அனுப்பிட்டு வந்து கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கிறேன். நினைச்சோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தெரியாது மேடம், செவிலியரை குதிச்சு ஓடிட்டா. Thank
பயப்படாதே,
இந்த குடவுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். சார், என்ன விட்டுடுங்க சார், ப்ளீஸ். உங்க அப்பா காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குங்கிறத மறந்துடாத. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஜெயா, எதுக்கு போலீஸ் போன் பண்ற? சும்மா இருங்க. ஹலோ இன்ஸ்பெக்டரா, நான் ஹோல்சேல் மெர்ச்சன்ட் ராம்தாஸ் வீட்ல இருந்து பேசுறேங்க. எங்க கொடவன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு என் புருஷன்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டு இருக்கா. ஆமாங்க, அவர் எவ்வளவோ நல்ல முறையில சொல்லி பார்த்தோம், பணம் கொடுத்தாதான் அவரை விடுவேன்னு குடவுக்குள்ள தகராறு பண்ற சார். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார். ஜெயா, என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? ஒவ்வொருத்தையும் உங்களை பத்தி சொன்னப்ப நான் நம்பல. இப்பதான் தெரியுது நீங்க யாருன்னு. என்ன திமிரு இருந்தா அவ கையை பிடிச்சு இழுத்திருப்பீங்க. நான் பிடிச்சு இழுத்ததுக்கு அவ மேல பழி சுமத்தலாமா? வாய மூடிக்கிட்டு நான் சொல்றபடி செய்யுங்க. வாங்க. என்ன மன்னிச்சிருமா, நான் தவறு பண்ணிட்டமா? என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நீங்க தெய்வாரி வந்தீங்க, இவ எங்கிட்ட வேலை செய்யறவ என்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணி விவசாயத்தை கூப்பிட்டா. சட்டத்தின் கையிலே ஒப்படைக்கப்பட்டேன். சட்டம் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு. மாம்பழம் போகணும், நீ கொஞ்சம் அப்படி இரு, நான் கூப்பிடுறேன். பாணி, ஹோம்ல இருக்கிற பெண்கள் உன்னை வச்சு எந்த கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலா உன்னையே என் மருமகளாக்கி போறேன். அம்மா, என் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் நான் உன்னை நிரபராதின்னு நம்புறேன். அதே போல என் மகன் உன்னை நிரபராதின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை பத்தின உண்மைய அவங்கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா, நான் என்ன செஞ்சாலும் பொய் சொல்றவங்க தான் எனக்கு முதல் விரோதம். அப்படிப்பட்டவங்க என் தாயா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஆறுமுகம், உன வெளியெடுத்து. சார், ஐ சே யூ கெட் அவுட். தம்பி, ஏதோ சின்ன பிள்ளை தனமா நடந்துட்டான். சொல்லாம சிவா போனது தப்புதான். கைதை மன்னிச்சு விட்டுடுங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா எப்படி? என்ன தம்பி, என்ன செய்தா? ஒழுங்கான டிரைவராச்சே. வேலையில மட்டும் ஒழுங்கா இருந்தா போதாதுமா, உண்மையா இருக்கணும். டாக்டர் கிட்ட போறதா பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான் இடியட். அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். நிறுத்திட்டேன்னு முடிவா சொன்ன பிறகு என் அபிப்பிராயம் சொல்றது நல்லது இல்லப்பா. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் என் அக்கௌண்ட்ல வாங்கிக்கும். நான் போறேம்மா. நீங்கம்மா போற? வார்த்தையில கூட தவறு இருக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்க பிள்ளை கிட்ட உடம்பால தவறுன்னு நான் எப்படிமா இருக்க முடியும்? அவர் நெருப்புமா, நான் விலகி இருக்கிறதுதான் நல்லது. வாணி, உணவை உண்டாக்க உதவும் நெருப்பு தான் உடலையும் எரிக்க உதவுதும்மா. நெருப்பு ஆபத்துங்கிறதுக்காக வெறுத்து ஒதுக்கிட்டா
அப்புறம் இந்த உலகத்துல மனித இனமே இருக்காது. உள்ளத்தால நீ உயர்ந்தவங்கிறத சமயம் பார்த்து சத்தியம் கிட்ட நான் சொல்றேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இந்த போலி நாடகத்தில் நடிக்க எனக்கு தைரியம் இல்லை. நான் வர்றேன். கோபமோ துக்கமோ வராம பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்க. எனக்கு பசிக்கலம்மா, மனசுல நிம்மதி இல்லைன்னா பசி தோணாதம்மா. உனக்கு நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுபடி நடக்கிறதும் நடக்காததும் உன்னோட விருப்பம். ஆரம்பம், அந்த பொண்ணு எங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. அம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க நேரில் இருந்து எனக்கு தேவை செய்யற பாக்கியம் கிடைச்சா போதும்மா. வாணி, வாணி. ரோசி மேனேஜர் உள்ள கூப்பிட்டுக்காங்க, பார்த்துக்க நேரம் வெடிக்க. என்னடா தண்ணி? ஏண்டா, நானும் பார்க்கிறேன். நான் ஆபீஸ் வந்த பிறகு தான் தினம் நீ தண்ணி கொண்டு வரேன். வேற நேரமே கிடையாது. கோச்சிக்கிறேன் சார். இடியே, போ, போய் பத்து நிமிஷம் நிச்சு வரா. இன்னைக்கு பத்து நிமிஷம் தானே. மாமூல் தான் பத்து நிமிஷம் நிச்சு வர சொல்லிட்டான். போதும் விளையாட்டு. எப்படி வராரு? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வரும்போது நீங்க எழுந்திருக்க வேணாம். உட்காரு. குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? நியூ எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒண்ணு ரிலாக்ஸ் வந்துருக்கு. வெரி குட். அப்ப இந்த வருஷம் ஸ்டாஃபுக்கு எல்லாம் டபுள் போனஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். கேஷியர் தம்பி கூப்பிட்டீங்களே, சிங்கப்பூர்ல இருந்து வந்த டாக்டர் பேங்க் அனுப்பிச்சிட்டீங்களா? அத உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பலாம்னு இருக்கேன். சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஏற்கனவே நம்ம பார்ட்டி கூட்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. சரிங்க தம்பி. சாரி, நோ டைம். நான் அப்படிதான் சார் சொன்னேன். ஆனா அவங்க சத்திய உடனே பார்க்கணும்னு உரிமையோடு சொல்றாங்க சார். உரிமையோடு? Who is that bloody? Excuse me. உண்டிய வாட். ஹாய் சத்தி. யூ யூ கீதா? யா. What a surprise. அம்மா, எப்ப மதுரையில இருந்து வந்த? இதுதான் வந்தேன். சரி சரி. மிஸ்டர் மனோ, கம்யா. மீட் மிஸ் கீதா. சி இஸ் மை சிஸ்டர். அய்யோ, மீ கீதா உங்க சிஸ்டர்? ஆமா சார். கீதா உங்க கூட காலேஜ்ல படிச்சவங்க எனக்கே இன்னைக்கு காலையில தான் தெரியும். ஹே சத்தி, நீ தான் எங்க அண்ணனுக்கு பாஸ்ங்கிறது எனக்கும் இன்னைக்கு காலையில தான் தெரியும். அப்படியா? கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், டேக் யுவர் ஆனரபிள் சீட். தேங்க் யூ. அம்மா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எம்ஏ ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா வீட்டுல தான் இருந்தேன். டேடி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அதனால எல்லாரும் இங்க வந்துட்டோம். அப்போ எனக்கு அரட்டை அடிக்க நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னு சொல்லு. முதலாளி சொன்னதுக்கு அப்புறம் தொழிலாளி மறக்க முடியுமா? என்ன பல்ல உடைப்ப முதலாளியா? இந்த பாரு,
இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். நான் என்னைக்கும் உன் சட்டி தான் மயங்கிட்டேன். Thank you. Okay, Sati. I don't want to disturb you. See you. Bye. Hey, Jessamy. ஒரு நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு வீட்டுக்கு வா. கீதா என் தங்கச்சி தான் சத்திய நினைச்சு தெரிஞ்சதும் ஒரே ஷாக். அப்புறம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேச்சு வாக்கல இந்த பொண்ணு முதலாளி சொல்லிட்டான். முதலாளி சொன்ன பல்லகளை உடைச்சிருவேன். என்னைக்கு நான் உன் சக்தி தான். அம்மா, இந்த ஒரு டைலாக் போதாதா? பாரு, கூடி சீக்கிரம் பார்வதிமா புட்டித்தாலும் உன் கையில தான். ராமராமா ராமராமா ராமராமா. இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு பொம்பளை இருந்தா நிச்சயமா ஊர் உருப்பிட்ட மாதிரி தான். ஐயோ, நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமா அந்த பொண்ணு?
எனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு நான் தாப்பா அழைச்சிட்டு வந்தேன். அவளுக்கும் வேற யாரும் இல்லை. ஆமா, ஏன் இப்ப திடீர்னு கேக்குற? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ரொம்ப அடக உடக்கமான பொண்ணு, உங்களுக்கு ஏத்த துணை. அவளை நம்ம வீட்டோடய வச்சுக்கலான்னு பாக்குறேன். உங்க விருப்பத்துக்கு நான் மறுப்பா சொல்ல போறேன். ஒண்ணு பயப்படாதமா, நீ காத்தி வந்துரு, நான் வந்து பேசிக்கிறேன். சீக்கிரம் காஃபி கொண்டா. ஆறுமுகங்க, ஆறுமுகம் வந்து கடைக்கு பச்சை மிளகா காஃபி காஃபி இப்படி வை. ஏன் நடுங்கற? மத்தவங்களை பார்த்து பயப்படுறவங்க குற்றவாளியா தான் இருப்பாங்க. நீ எதுக்காக பயப்படணும்? எங்க ஓடுற? நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி வந்தா இப்படி போறேன், இப்படி வந்தா அப்படி போறேன். என்ன பார்த்தா பயமாவா இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. எங்க அம்மா நல்ல துணையாதான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாசுக்கா பேசினதுக்கு அப்புறமும் பேர் சொல்லாம போனா எப்படி? வாணி. வாணி, குவைட் கேர்ள். குழந்தை ஆறுமுகந்தானே இங்கே நிக்கிறா, வேற யாரும் இல்லே. பச்சை மிளகா, ஆறுமுகம், காஃபி, மார்க்கெட்டு, தப்பு. அப்ப வந்துட்டியா குழந்தை? அம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. உத்தரவாதத்தின் பேர்ல 6 மாசம் வரைதான் எந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகாம தங்கி இருக்க ஹோம் விதிப்படி நாம அனுமதிக்கலாம். வாணி வந்து 3 மாசத்துக்கு மேலாவது, சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு கேட்க வந்தேன். உங்க பிரச்சனை எனக்கு நல்லா புரியுதுமா. ஏன் என்ன நல்ல முறையில ஈடேறணும் தான் நான் விரும்புறேன். அம்மா, எனக்கு தண்டனை கிடைக்குமேன்னு நான் அன்னைக்கு பயந்தேன். ஆனா நீங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு பயப்படுறேன். நான் திரும்ப அவை நிலைத்துக்கு போயிடுறேம்மா. வாணி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கேட்ட கேள்வி நீயேதான் பதிலா இருக்கணும். நான் சொன்ன முடிவும் லட்சியமும் மாறக்கூடாது. குடி சீக்கிரம் என் மகன்கிட்ட பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். வாணி, இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆண்டவன் சீக்கிரமா கண்டிருக்கலாம். அடுத்த முறை நீங்க வர்றது வாணி கல்யாணமா தான் இருக்கும். மருமகளா வந்தா? அவ எனக்கு மருமகளா வரது, நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கேன். சத்தியனுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ. சரியா சொன்னீங்க. என் மனசு திருப்தி பெறும் மாதிரி என் மகனுக்கும் நான் சத்தியம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுன்னா உனக்கு வயிறு மோதிரம் போடுறேன். நான் மத்தவங்க மாதிரி இல்ல, வார்த்தை சொன்னா தவறவே மாட்டேன். அம்மா, இந்த திருப்பதியான மட்டும் நம்பினா காரியம் நடக்காது. அந்த சத்தியம் மனசு வச்சா தான் காரியம் நடக்கும். என்னடா சொல்ற? பாருமா, சத்தியனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்காது. என்னடா அது, ஒரு குண்ட போடுறேன். இப்ப என்னடா செய்யறது? ஈத்தா சத்தியனை வளர்த்து போட்டுக்கானா மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். அதை விட வேற எனக்கு என்ன வேலை? கீதாவை கூட்டிக்கிட்டு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு படை எடுத்துருவோம். என்னம்மா, கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா உனக்கு நேரமே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஃபேக்டரின்னு அலைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப நான் அப்படிதான், நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். என்ன பாக்குற? என்ன, நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கீங்க? எங்க உங்க செக்ரட்டரி காணோம்? செக்ரட்டரியா? ஐ மீன் வாணி. அவளை சொல்றியா? உண்மையிலேயே அவ தாண்டா எனக்கு எல்லாமே. இப்போ வேளா வேலைக்கு மருந்து கொடுக்கறதும், தோட்டத்தை சுத்தி என் கூட வாக்கிங்க்கு வர்றதும், வேளா வேலைக்கு ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதும். சரியா சொன்னேன். பூஜை அறைக்குள்ள போனா நேரம் போறதே தெரியாம இருக்கு. ஏதேது, இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்க கண்ணா கண்ணான் கூப்பிடறதுக்கு பதிலா வாணி வாணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க போல இருக்க. டேய், அடக்க ஒடுக்கமா இருக்கிற அன்பான பொண்ணு.
அந்த பொண்ணே. ஹாய் சதி. ஹாய் கீதா. ஹவ் ஆர் யூ? யூ ஆர் வெல்கம் வெல்கம். சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கே, வெரி குட். வாங்க. அம்மா, மேனேஜர் மனோவருடைய சிஸ்டர், பேர் கீதா. ஆனா சீனி சமைக்க சொல்லியிருப்பேன். இப்படி தாமா காலேஜில் படிக்கிறப்ப கூட பெரிய வாயாடி. சொல்லு. அரியே, நீ தாராளமா சுத்தி பார்க்கலாம், வீடு விசாலமா தான் இருக்கு. வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். கமான் கீது. இட்ஸ் பிளஷர். நீங்க சுத்தி பாருங்க, அதுக்குள்ள நான் டிஃபன் தயார் பண்றேன். வாணி. உத்தரவாதத்துல ஆறு மாசம் வரைனா எந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகாம தங்கி இருக்க ஹோம் விதிப்படி நாம அனுமதிக்கலாம். வாணி வந்து மூணு மாசத்துக்கு மேலாவது, சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்ச நல்லா இருக்குமே தான் கேட்க வந்தேன். வாணி, ஹோம்ல இருக்கிற பெண்கள் உன்னை வச்சு எந்த கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலா உன்னையே என் மருமகளாக்க போறேன். இந்த பொண்ணு சத்தியம் கிட்ட இவ்வளவு நெருங்கி பேசுறாளே, அவளோட பேச்சையும் நடத்தையும் பார்த்தா பயமா இருக்கு. இதை இப்படியே விட்டுடக் கூடாது. அம்மா, அப்படி என்ன ஒரு யோசனையில இருக்கீங்க? ஆறுமுகம், சத்தியனை கூப்பிடு, அவங்கிட்ட நான் முக்கியமா பேசணும். தம்பி இல்லீங்களே, வந்த உங்களை கொண்ட விட போயிருக்கு. என்ன இதெல்லாம் முத முத எங்க வீட்டுக்கு வர்றீங்க, முறப்படி வரவேற்க வேணா? அதான் வரது நாளை எடுத்து வச்சு முன்னால நடந்து போங்க. நீங்களும் போங்க. எங்க அம்மா வந்து யாரும் பட்டுக்காது. உங்க வீடு சின்னதா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் இவன் டெக்கரேஷன் தான். வெரி நைஸ். தம்பி, அடுத்த தடவை நீங்க வரும்போது பாலும் பழமும் சாப்பிடுற மாதிரி வரணும், அப்பதான் என் சம்சாரத்துக்கு திருப்தியா இருக்கும். ஓகே அங்கிள், ஆண்டி நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு அம்மா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இருங்க சூட ஆர்லிக்ஸ் கொண்டாடுறேன். அம்மா, நல்ல டாக்டரா பார்க்க கூடாதம்மா? இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியலம்மா. என்னப்பா பண்றது, நானும் பார்க்காத டாக்டரே இல்ல. சத்தி, எனக்கு இந்த வேதனையில இருந்து விமோசனம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லப்பா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாணி மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் நேரம் எங்கது என்ன இருக்குமோ? உண்மைதாம்மா, சொந்த பந்தமா இருந்திருந்தா கூட உங்களை இந்த அளவுக்கு கவனிச்சுக்குவாங்களாங்கிறது சந்தேகம்தான். அந்த வகையில நாம கொடுத்து வச்சவங்க. நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி உன் பிறந்தநாள் கொண்டாடுறதே நம்ம சத்தியம் தம்பிக்கு விருந்து வைக்கிறதுக்கு தான். ஒரு ஆள் சாப்பிடுவா, இவ்வளவு செலவு? பயம் போடுங்க. கீதா கண்ணு, நீயே போய் சத்தியம் தம்பிய
பொறுநாள் விழாவுக்கு அவசியம் வரும்னு கூப்பிட்டு வந்துரு. சரிம்மா. கீதா, கீதா போகும்போது டாக்ஸியில போ, அப்பதான் சத்தியன் தம்பி உன கார்ல திருப்பி கொண்டாந்து விடும். கார்ல வரும்போது ஆசை நாலு வாரத்தை பேசிக்கலாம்ல. போமா, பொண்ணு கிட்ட எது பேசுறதுன்னே தெரியறது இல்ல. வியவஸ்தே இல்லாத ஒரு அம்மா. கரெக்டா சொன்ன. வாணி, வாணி. என்னம்மா? இந்த உனக்கு தான் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்குமா பட்டு புடவை, நூல் புடவையே போதும். அந்த புடவையே கொடுப்பா வாணி, எடுத்துக்க. அம்மாவுக்கு சிகரெட்னா அம்மா மாதிரியே நூல் புடவை கட்டிக்கணும்னு கண்டிஷனா என்ன? கரெக்டா சொன்னேன், நீ சொல்லுப்பா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கும், அதுவும் இல்லாம இந்த கலர் வாணிக்கு ரொம்ப மேட்சா இருக்கும். பாத்தியா நான் சொன்னேன்னா? இந்தியா பேசாம கட்டிக்கும். பியூட்டிஃபுல் செலக்ஷன். எனக்கு இல்லையா? உனக்கு இல்லாத புடவையா? எடுத்துக்க. ஏன்பா இந்த டிசைன்ல இன்னொரு புடவை இருக்கா? ஏய் சத்தி, நான் சும்மா ஜோக்காக சொன்னேன். அப்படியா? அம்மா எங்க வந்த? நாளைக்கு என் பர்த்டே. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பா வரணும். ஓகே அம்மா, நீங்களும் வரணும். நான் எப்படிமா வர முடியும்? ஹாய், நான் கண்டிப்பா வரேன். ஓகே வரேம்மா. அம்மா கீதாவுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும், இதுல நல்ல டிசைனா செலக்ட் பண்ணி வைங்க. அம்மா அந்த பொண்ணு ஆசைப்படுதே, இந்த புடவையை கொடுத்துடலாமா? அது உனக்குன்னு செலக்ட் பண்ண. எனக்கு இப்ப என்ன அவசரம்? சரி உன் இஷ்டம். நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? நவராத்திரி ஆரம்பமாகுது, வாணி இருக்காளே, இந்த வருஷம் நம்ம வீட்லயும் கொலு வைக்கலான்னு பாக்குறேன். கொலுவா? அப்ப நம்ம வீட்டுல பாட்டு உண்டு. ஆமா, அணில் கடிச்ச கனி பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்காங்களே. அதுல பெரிய தத்துவமே அடங்கிருக்குடா. எச்சல் கனியே ஸ்ரீ ராமபிரான் அத ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கிட்டாருடா. நான் அதை சொல்லலமா, மிஸ்டர் கல்யாண ராம இருக்கும்போது காட்டுல தெரிஞ்ச ராமனை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்றேன். வாணி, ஏன் என்ன பார்த்து மிரள்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தோட்டத்துக்கே ஒரு களை வந்திருக்கு தெரியுமா? எங்க கூட பாக்குற நில்லு. வாணி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ தான் என்ன பார்த்து பயந்து ஓடுற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் உன்னுடைய அடக்கம், உன்னுடைய சின்சியாரிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு எங்க அம்மா விரும்புற மாதிரி நானும் விரும்புறேன். இன்னசன்ட் கேள். வாணி நில்லு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அது வந்து 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 வந்துதான் நிக்கிற, நீ தான் பேசவே மாட்டேங்கிற. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயமா இருக்கு, பாசமே வரலையா? பதில் சொல்லிட்டு போ. எனக்கு உண்மைதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? உண்மையா கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கல? அது வந்து அம்மா கேளுங்க. ஐயோ, அம்மாவை கேக்குற விஷயம் அது, நமக்குள்ள பேசிக்கிற விஷயம். உண்மையா கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் யாருன்னு? நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நம்ம விஷயத்தை நேரம் வரும்போது அம்மா கிட்ட ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஏடா கூடமா பேச. கோலம் போடு, கோலம் போடு. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்க வாழ்த்து பலிக்கிற நாள் நெருங்கு. அவ கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிச்சிடுறேன்.
யாருக்குமா கல்யாணம்? வாணிக்கு தான். வாணிக்கா? ஏதோ உதவிக்கு இருக்கட்டும் அழைச்சிட்டு வந்தீங்க, இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களே? ஆமா, வாணி நமக்கு சொந்தமா? இப்படித்தான் வச்சுக்கே. ஓஹோ, நாகப்பட்டினத்துல சதாசிவ மாமா. அவருடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டு குழந்தைங்களே இருக்கு. அப்போ நாகர்கோயில் முத்துமாமா வகைராவா? இல்லடா, கோவில்பட்டில உங்க சித்தப்பா இருக்காருல்ல. சித்தப்பா பொண்ணா? யாருவா? உங்க சித்தப்பாவோட மச்சன் இருக்காரு, அவருடைய சம்பந்திக்கு ஒரு அக்கா இருக்கல்ல, அந்த அக்காவுக்கு ஒண்ணு விட்ட தம்பி. ஐயோ, எனக்கு என்னமா உறவு? ஒரு விதத்துல உனக்கும் முறைதான். நான் அது கேட்கல. நீ அது கேக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அநாத பொண்ணு, எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல வச்சுக்கிறது? கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா எனக்கு நிம்மதி. ஆமாமா, இல்லனா பாக்கணுங்க தப்பா நினைப்பாங்க. அவ குணத்துக்கு தகுந்தவனா வரணுமே. ஆமாமா, இல்லனா பின்னாடி அவன் ரொம்ப வருத்தப்படுவா. மானா மதுரையில ஒரு பையன் இருக்கானா, நல்ல வசதி. ஆனா வசதியை மட்டும் நினைச்சா போதுமா? அவளை நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணுமே. ஆமாமா, இல்லனா உங்களுக்கு தாமா பாவம். அதனாலதான் இத்தனை நாள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. வாணி என்ன சொன்னா? அவ என்ன சொல்றது, நாமா பார்த்து நடத்த வேண்டியதுதான். வாணி உங்க ஏற்பாட்டுக்கு ஒத்துக்க மாட்டா. என்னமோ அவ மனசுல இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல பேசுற. அதனாலதான் சொல்றேன். என்ன? வாணி உங்களுக்கு தான் மருமகளா வரணும். சத்தி, வாணியை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதை விட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டு பின்னால அவளை கண்ணீரோட விடுத்த. இல்லம்மா, மலரோட மனம்தான் முக்கியமே தவிர மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம் இல்லை. வாணிதான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க விருப்பம். ஹலோ கீதாவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் சத்தி பேசுறேன். தம்பியா? கீதா, கீதா! என்னமா? அவர்ரி அவர்ரி சின்னமா, அவர்ரி 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 அண்ணன் ஆபீஸ் முதலாளி. ஓ சத்தியா, பேர் சொல்றது தானே? வரப்போற மாப்பிள பேர் சொல்லுவாங்களா? பேசுடி பேசு. ஹாய் சத்தி. இப்ப நான் உனக்கு ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் சொல்ல போறேன். சர்ப்ரைஸ் நியூஸா? சொல்லு. போன்ல சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நேர்ல சொன்னாதா இனிக்கும். நேர்ல தான் சொல்லுவியா? ஃப்ரீயா தானே இருக்க? நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். ஆபீஸ்க்கு வரணுமா? Come soon, I say. Come. Okay, சரி வரேன். தம்பி தனியா பேசணுங்கதா? போமா, பெத்தவிட்டு பெரிய வக்கம். பாருடி, நல்ல சமயம் கிடைச்சிருக்குது, நழுவ விட்டுறாதே. போமா, உனக்கு வேற வேலை சொல்ற, கேட்டுட்டு போடி. தம்பி நெருக்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு வந்துரு. அந்த இனிக்கும் செய்தி என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹாய் கீது, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வந்த? நானா வந்தேன், நீ சொல்ல போற சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன எழுத்துட்டு வந்தது. Is it? Come on, let's make a move. ஜோடியை எப்படி செட்டப் பண்ணி அமைச்சிருக்க? இப்பதான் உங்க பிளானே எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அப்புறம் கீதா, நான் சொல்ல போற ஆச்சரியமான செய்தி என்னன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? வயநாள் பிரம்மச்சாரி வாழ்க்கை உனக்கு அழுத்து போச்சு, குடும்பஸ்த நாளான முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட் கரெக்ட். உன் கூட மாட உழவரத்துக்கு ஏத்தவளா, உங்க அம்மா மனசறிஞ்சு நடக்கிறவளா, ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு கடவு கண்டிருப்பேன். கரெக்ட் கரெக்ட். வர்ற பொண்ணு வசதியா இல்லாட்டியும் பரவாயில்ல, வாழக்கூடிய வழிமுறைகளை படிச்சவளா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். அந்த பொண்ணு அங்கே இங்கே தேடுவானே, அவதான் நம்ம மனசு கெட்டின தூரத்துல இருக்கிறாளேன்னு முடிவு பண்ணிருப்பேன். கரெக்ட் கரெக்ட். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் கீதா தான். கரெக்ட் கீதா. என்ன சத்தி? எல்லாத்தையும் கரெக்டா சொன்ன, வேற மட்டும் தப்பா சொல்லிட்டியே. உன் மனசுல வேற யாரும் இருக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அந்த எண்ணத்தோட நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பழகினதே இல்லை கீதா. நீ என்கிட்ட தப்பா பழகினு தவறையும் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் சதி. சரளமா பழகிட்டு இருக்கியே, உன் நெஞ்சில சாஸ்வதமா இடம் பிடிச்சிடலான்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கள்ளம் இல்லாம என் கை பிடிச்சு பேசுவியே, காலம் பூராவும் உன் கை பிடிச்சவளா இருந்துடலான்னு கனவு கண்டேன் சதி. சாரி கீதா, நீ இப்படி ஒரு ஊம கனவு கண்டுகிட்டு இருப்பேனே, நான் நினைச்சு பார்க்கவே இல்லை தெரியுமா? Just forget it. கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆமா, நீ புள்ளி போட்ட பொண்ணு யாரு? கமான் கமான் சத்தி, அவுட் வித் த ட்ரூத். யார் அது? எங்க அம்மா அவங்க துணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, வாணி. சத்தி, உன் சாய்ஸ் ரொம்ப கரெக்ட். அவ அழகா இருக்கா, அடக்கமாவும் இருக்கா, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, அழைப்பு இதழ் அனுப்ப வேண்டியது தானே? ஓகே. வரக்கண்டே, இந்த பால் பாயசம். பாயசமா? ஏ, நீ சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்னு பாயசத்தோட காத்துக்கிட்டு இருக்க. இந்தம்மா. கீதா, கீதா நில்லு, விஷயத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறியே, நான் எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, மாப்பிள்ள கல்யாண விஷயத்தை பத்தி பேசதானே கூப்பிட்டது? அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுச்சா? வாங்கிட்டா. அப்பாடி, பெட்டி சாவி என் கைக்கு வந்த மாதிரி தான். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு சொன்னாரு? வர முகூர்த்தத்துல. வர முகூர்த்தத்துலயா? அப்ப மாப்பிள்ள சூடா தான் இருக்கிறாரு, நாம தான் புரிஞ்சுக்கல. இரு இரு வரேன். போட்டாங்க 60 நாளைக்கு அமிர்த யோகம். மாப்பிள்ள நல்ல முகூர்த்தம் தான் முடிவு பண்ணிருக்காரு. ஏமா, கல்யாணத்தை அவங்க கிட்ட தானே வச்சுக்கிறாங்க. ஆமா, செலவெல்லாம் அவங்களுக்கு தானே. ஆமா. அதிர்ஷ்டம்னா இப்படி இல்ல இருக்கணும். என் மகன் ரொம்ப குடுத்து வச்சவா. குடுத்து வச்சவனா இல்லம்மா வாணி. என்னடி சொல்ற? சத்தி கல்யாணம் பண்ணிக்க போறது வாணி அகிலாண்டா. கல்யாணத்துக்கு தேதி இடத்தையும் தான் நம்ம முடிவு பண்ணலாம். யாருக்கு யாருன்னு அவன் தாண்டி முடிவு பண்ணணும். சொல்லல கைய, எனக்கு இப்படி ஒரு குடுப்புன. ஏம்மா, இந்த ஏற்பாட்டுல ஒரு கஷ்டம் இல்லையா? இல்லம்மா. என்னம்மா இது? சத்தினே சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீ அம்மா வேண்டாங்கிற உள்ளத்தில் இடம் கொடுத்தவர காலம் பூரா பொய்க்கோலத்தில் ஏமாத்துறேன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லி உன் வாழ்க்கை ஆயிடுச்சுக்காரு. இந்த கல்யாணம் நடக்கட்டும். சத்தியனுடைய மனசு பக்குவமானதுக்கு அப்புறம் உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நானே அவங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை நீ அவங்ககிட்ட சொல்லாதுமா. நீயும் என் மகனும் மனமுத்து வாழணுங்கிறது தான் என் ஆசை. என்னம்மா சம்மதம்னு சொல்லுமா? ஏ கீதா, அவன் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரான், அதை வாங்கி அவன் மூஞ்சில விட்டு எறியணும். இந்த வீட்டுல யாரும் அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூடாது. மணமகனே மருமகனே வாவா, உன் வலது காலை முன்னே வச்சு வாவா. என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு? என்ன தம்பி, மாப்பிள்ளை ஆக போறீங்க, புறப்படி உங்களை வரவேற்க வேண்டாமா? மணி, யாரும் கவாது. ஹாய் கீதா, வர வெள்ளிக்கிழமை என் கல்யாணம், அவசியம் வரணும். நமக்குள்ள இருக்கு இந்த ஃபார்மாலிட்டி. உன் கல்யாணத்துக்கு நீ என்ன இன்வைட் பண்ணலனாலும் நானே முன்ன நின்று நடத்தி வைப்பேன். அங்கிள், நீங்களும் அவசியம் வரணும். என்ன தம்பி, என் பொண்ணை நடத்துவீங்க கல்யாணம், நான் வராம இருப்பேனா? ஐ வில் பீ தி ஃபர்ஸ்ட் மேன். சமய கட்டு நம்புது. இது அம்மா கூப்பிடு, சொல்லிட்டு போறேன். அம்மா. தம்பி, இப்ப அவ பூஜையில இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ பொறுப்படு, உனக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, see you, bye. வர அங்கிள். சரி சரி சரி. என்ன அழகான மாப்பிள்ள, தங்கமான மாப்பிள்ள. தங்கம் தங்கம் தங்கம். நகமணி போட்டுக்குங்க. பாட்டு வேறையா? மணமகனே மருமகனே வா 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 வா. உங்களை சொன்னா கேட்டியா? உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். சரி, ஏண்டி அறுவு கட்டவளை? உனக்கு ஆசை மோசம் பண்ணவ கல்யாணத்தை நீ முன்னு நடத்த போறியா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கா? ஆமா, சத்தி பத்தி நான் தான் ஏதோ தவறா கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரு நல்ல நண்பனா பழகறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வேதனை படுறதுல என்னமா நியாயம் இருக்கு? நியாயம் தான் சமாதானம் சொல்லு. அந்த நம்பிக்கை திரும்பி கல்யாணத்துல இந்த வீட்டுல இருந்து யாரும் போக கூடாது. உனக்கு வர பிடிக்கலன்னா வராதே. என் சத்தி கல்யாணத்துக்கு நான் போயே தீர்வேன். ஓம் த்ருவந்தே ராஜா குருவோ, த்ருவந்தே ராஜா பிரபுபதிகே, த்ருவந்த இந்திர க்யாதிரத்தோ, ஓம் விநாயகாய நமஹ, விஷ்ணுராஜாய நமஹ.
எனக்கு மனைவியா வரும் என்ன சொல்ற? ஹோம்ல இருந்து வந்தவா. வாணி, நீ சொல்றது உண்மை. எதுலையுமே உண்மையை பாக்குறவங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்க நான் விரும்பல. நீ கடல்ல கெடுக்கப்பட்டவ, மழைக்கு பயந்து பாழ் மண்டபத்துல ஒதுங்க கருணாகம் தீண்டன கதையாச்சு. பெத்த தகப்பனை காப்பாத்த உதவி கேட்க போன இடத்துல ஒருத்தனுக்கு பலி ஆயிட்டு என்கிட்ட முன்னாடி சொல்லல.
எத்தனையோ தடவை சொல்ல துடிச்சேன், ஆனா சொல்ல முடியாத நிர்பந்தம். என்ன உங்களுக்கு புரிய வைக்கத்தான் அன்னைக்கு அணில் கடிச்சு கனியோட இருக்கிற பொம்மையை வாங்கி வச்சேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் உன்னை எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த மாத்திரை சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, போமா. அப்படி வச்சுட்டு போலாம். எனக்கு ஒரு உதவி செய்யணும். பெத்தவ முகத்தை நான் பார்த்ததில்லை. உங்க அம்மாவை தான் தாயா தெய்வமா நினைக்கிறேன். எந்த விதமான அதிர்ச்சியையும் அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வெறுக்கிறதா? தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க. முடிச்சுடா. இன்னொரு விஷயம் சீக்கிரமா சொல்லிட்டு போ. இந்த உடம்பு எப்பவோ செத்து போச்சு. இந்த தாலியை உள்ளத்துக்குதான். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் பொருத்தமான மனைவியா இருக்க எனக்கு தகுதி இல்லை. ஆனா விசுவாசம் உள்ள வேலைக்காரியா இருக்கவாவது என்ன அனுமதிக்கும். அம்மா, ரொம்ப பேர் மேடையில பேசுறத செயலாக்குறது இல்லை. ஆனா நீங்க சொல்லியும் செயலியும் ஒன்னாக்கணுங்கிற உயர்ந்து மனசு கொண்டவங்க. அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். ஏன்னா நான் உங்களை சந்திக்கலைன்னா வாணி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான். ஆமாம், தம்பியோட குணத்துக்கும் அம்மாவோட இறக்க சுபாவத்துக்கும் வாணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். நமஸ்காரம். வாங்க ஐயா. சத்தியம் வெளியே போயிருக்கா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், முக்கியமான விஷயம். அப்படியா? அப்ப நான் வரேம்மா. நீங்க உங்க வேலையை கவனிங்க. காலையில போகலாமேம்மா, முக்கியமான வேலை இருக்கு. நான் தான் அடிக்கடி இங்க வரவள்ளாச்சே. வரேம்மா. குட் மார்னிங் சார். வணக்கங்க. ஒரு நிமிஷம் தண்ணிய
என்னங்க இது? எம்டி உள்ள இருக்காரு, அவர் போய் விடுத்துருக்கீங்க. எம்டிக்கு மூட் அவுட், அதனால போர்டு அவுட். மூட் அவுட்டா? நேத்தம் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்னாச்சு? அதுதான் எனக்கும் புரியல. மனோகரா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. உனக்கு எதுலதான் சந்தேகம் இல்ல? சும்மா கிடங்க. சரி ஏண்டா, எல்லாரும் கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி பின்னால குட்டி போட்ட பூனை மாதிரி தெரியவான்னு சொல்லுவாங்க. இவ என்னடா, அடுத்த நாளே ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்றேன். ஏதாவது அவசரமான வேலை இருந்திருக்கு, வந்திருப்பேன். சரி வந்திருக்கட்டும். அவனுக்குள்ள அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ தகராறு நடந்திருக்கு. ஏம்மா, உன் வாயில நல்ல வார்த்தைங்களே வராதா? அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். ஒருவேளை அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ என்னமோ. ஓ வலிக்கே வர்றேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவ வீட்டுல வச்சுட்டு ஆபீஸ்க்கு வருவானோ? புடிச்சுட்டா பாயிண்ட புடிச்சுட்டா. என்னடி திரும்பி பேசாம போற? அம்மா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு. ஆமா, புதுசா கல்யாணமான நீ பொண்டாட்டியோட வராம தனியே வந்திருக்கியே. ஐயா, ஹனிமூனுக்கு எந்த ஊருக்கு போறாப்பல? நீ பெரிய பணக்காரனாச்சே, இப்படி எங்கயாவது கான்டினென்டல் டூர் போவியோன்னு நினைச்சேன். பெரிய பணம், பணம் இருந்தா என்ன பண்றது? பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாம். எலிய புலி ஆக்கலாம், பூனையே யானை ஆக்கலாம், பானையே ராணி ஆக்கலாம். தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம். ஏய் சதி, எனிதிங் ராங்? நதிங், நதிங். சதி, நான் உனக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட். உனக்கு ஒண்ணுன்னு அது எனக்கு இல்லையா? என்கிட்டயாவது உண்மை சொல்லு. சத்தியன் புறத்த அரை மணி நேரம் ஆச்சா, இன்னும் வரலையே. எங்க போயிருப்பா? சரி சரி வாப்பா, உனக்கு தான் போன் பண்ணேன். எதுக்கு? கோவிலுக்கு போனும்ல. கோவிலுக்கா? ஆமாண்டா, காலையில சொன்ன நீயும் வாணியும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அம்மா, இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு வரதா சொல்லியிருந்த. இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, கல்யாணம் ஆன புதுசுல பல இடங்களுக்கு போக வேண்டி வரும். ஆனா முதல்ல நீயும் வாணியும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தெய்வத்துக்கு குறை வச்சா அது குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. டேய், என்னடா அப்படியே நின்னுகிட்டு இருக்கேன்? அவளை ரெடியா இருக்க சொல்லி ஒரு மணி நேரமா காக்க வச்சுட்டு இருக்கேன். போடா, போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. நீங்களும் வாங்கம்மா. இல்லம்மா, இன்னைக்கு லட்சுமி வரேன்னு சொன்னாங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. போடா போலாம். கோயிலுக்கு? நான் உன்னோட கோயிலுக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. நில்லு, நான் கொஞ்சம் வெளியே போறேன், திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணு. என்ன கேசவன், எங்க இப்படி? நாளை காலையில வீட்டுக்கு வாசக்கால் வைக்கணும், அத நடத்தியாக அம்மா அவங்களை கூப்பிட வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சத்தியனையும் வாணியையும் அனுப்பி வைக்கிறேன். அது வளர்ற கட்டடம், வளரவ கையால விளக்கேத்து வைக்கிறது தான் முறை. நீங்களும் அவசியம் வரணுமா? எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 9:00 to 9:30. சரி, கண்டிப்பா வரும். நான் வரேம்மா. நான் வரேங்க. வரேம்மா. என்னம்மா, கோவில ரொம்ப கூட்டமா? இல்லம்மா. என்னம்மா அது, தேங்க முடிய காலம், முத்தகாயா இருக்கும், துவையல் அரைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கொண்டு போன தேங்காய் கெட்டு போச்சு. அப்படியா? நான் தானே வாங்கி வச்சேன். எதையும் வெளியே பார்த்து இடப்பட முடியாதும்மா. வாங்குற மனசு மட்டும் இல்ல, விக்கிற மனசும் சுத்தமா இருந்தாதான் தேங்காய் நல்லா இருக்கும். வாசம் வந்தாப்பா.
என்னம்மா கோவில் இருந்து நேரா வந்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க பீச்சுக்கு போயிட்டு வந்தோம், அதனால தான் உங்க லேட் ஆச்சு. அதனால என்னம்மா, நாலு இடத்துக்கு போனாதானே சந்தோஷமா இருக்கும். தம்பிக்கு சாப்பாடு வேண்டாமா, பசிக்கலையா? உங்களை சாப்பிட சொல்லியாச்சு. அப்படி என்னம்மா சாப்பிட்டீங்க? அது வந்து ஏம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதா? பெரிய ஹோட்டல கூட்டிட்டு போனாரு, வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல. சொல்லி இருந்தா நானும் வந்துருப்பேன்லம்மா. இப்போது அப்பா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. வாங்கம்மா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற அனுதாபம் இது ஒண்ணுதான். வீடு கட்ட கடன் வாங்கிருக்கீங்களா? இல்லம்மா, நான் சேர்த்து வச்சது, எங்க மாப்பிள்ளை கொடுத்தது, எல்லாமே போச்சு. கவலைப்படாதீங்க, நானே ஒரு வீடு கட்டித்தரேன். என் மருமக விளக்கத்தை வச்ச வீடு விளங்காம போக கூடாது. மாசா மாசம் கடனை அடைச்சிடுறேம்மா. கடனா கொடுத்தாதானே அந்த பிரச்சனை? இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்க போலாம். கற்பூர் அணிஞ்ச போய் நான் பயந்து என்னால் இன்னும் என்னென்ன கெடுதல் வருமோன்னு பயமா இருக்குமா? உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அவன் செயல்தான். ஆடுறதும் அவன் தான், ஆட்டி வைக்கிறதும் அவன் தான். எதுவும் நம்ம சக்தியால நடந்துருச்சுன்னு துக்கமோ சந்தோஷமோ படக்கூடாதுன்னு கண்டனையே சொல்லியிருக்கான். நீ ஏமா நம்புக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இங்கதான் இருக்க. ஹாய் கீதா, உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த நாட்கள்ல கலகலப்பா பேசிட்டு கால் போனபடி நடந்தோம், கட்டுப்பாடே இல்லாம கண்டபடி தெரிஞ்சோம். கல்லூரி வாழ்க்கை ரொம்ப சுவையா இருந்துச்சுல. அதுக்காக காலம் பூராவும் படிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? படிப்பு முடிஞ்சதும் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சுன்னு அம்மா பொட்டி சாவி கையில கொடுத்துட்டாங்க. ரியலி யூ ஆர் வெரி குட் கம்பெனி, கம் ஆன். முந்தெல்லாம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு அடிக்கடி வந்துட்டு இருந்தேன், இப்பதான் வாழ்க்கை துணைக்கு ஒரு வாடாமல்லி வந்திருக்கேன். வாடாமல்லியா வதங்கனமல்லியா? என்ன சொல்ற சதி? ஒண்ணுமில்ல, வாடாமல்லியா இல்ல வதங்கனமல்லியான ஆராய்ச்சி பண்ணுவா இங்க வந்தோம். ஏதோ உன் மனசுல வச்சுக்கிட்டு மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது. அன்னைக்கு கேட்டதுக்கு மழுப்பிட்டு போயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு சதி. ஒண்ணுமில்ல கீதா. போய் உன் மனசுல ஏதோ ரகசியம் புதஞ்சு கிடக்கு. என்னது? Are you not happy in your married life? கீதா, விருமணதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, கிடைச்சதெல்லாம் எல்லாராலையும் ஏத்துக்க முடியறது இல்ல. இன்னைக்கு என்னமா விசேஷம்? உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள், அவர் பேர் கற்பனை பண்ணிட்டு வந்தேம்மா. உனக்கும் எனக்கும் தான் அவனை பத்தி கவலை. போன வருஷம் அவன் பிறந்த நாளைக்கு புனிதவதி ஆசிரமத்து குழந்தைகளுக்கு நானும் அவனும் துணி வாங்கி கொடுத்தோம்.
இந்த வருஷம் அவன் எங்க இருக்காது. உங்க பிறந்தநாள் இந்த வருஷம் கொஞ்சம் புதுவிதமா கொண்டாடணும்னு நானும் மனவரும் முடிவு பண்ணோம். என்ன ஏன் இதெல்லாம் மாதிரி பாக்குறீங்களா? பரவாயில்ல சார், புண்பட்ட மனச புகை போட்ட ஆத்து, வேதனைப்பட்ட மனச விஸ்கி போட்ட ஆத்துன்னு அனுபவத்தை நீங்க சொல்லியிருக்காங்க. இந்தாங்க. அப்படியா? ஏதோ இன்னைக்காவது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாமே நினைச்சேன். சரி சரி, நீயே கொண்டு போலாம் வா. நோ நோ, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எதுக்காக அதை அனவசியமா புரட்டிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில நான் குறுக்கு சுவரா இருக்க விரும்பல. நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருக்கலாம். உன் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. ஆனா என் சம்மதம் கண்டிப்பா தேவைப்படும். எதுக்கு? சட்டப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால புருஷனோட உள்ளத்துக்கும் உடலுக்கும் பசியே வைக்காத மனைவிதான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. நான் உங்க பசிய போக்க துணிஞ்சிட்டேன். ரெண்டு பேருமே மௌன நாடகத்துல மனசுக்குள்ளவே அழறத விட வெளிப்படையா அழுதுட்டா துக்கம் குறையும் இல்லையா? இந்தாங்க என் முடிவு. ஆனந்த விலாசம், திரு சத்யனின் மனைவியாகிய நான் என் சுய நினைவுடன் எழுதியது. இல் வாழ்க்கையில் ஈடுபட என் உடல்நிலை சரியில்லை. என்னால் அவரை மகிழ்விக்க முடியாததால் அவர் விருப்பப்படி யார வேண்டுமானாலும் மறுமணம் செய்து கொள்ள நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அவர் நலம் நாடும். வாணி. எனக்கு தாலி கட்டினத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அப்படியா? ஆமாம்மா, கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லம்மா. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையா இருக்கும். என் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. அந்த பொண்ணு முகத்திலையும் எந்த மாற்றத்தையும் காணுமே. நீங்க வேதனைப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மனசை கட்டுப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு விஷயம் வந்த அன்னைக்கே நான் ஜாடியா சொன்னேன், நீங்க தான் புரிஞ்சுக்கல.
ராத்திரில நேரம் வரைக்கும் சுத்துற அளவுக்கு அப்படி என்ன வேலை உனக்கு? சொந்த விஷயம். என்ன சொன்னேன்? சொந்த விஷயமா? ஏண்டா, உங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கிற நினைப்பு இருக்கா உனக்கு? இல்ல, வாணியை கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு அந்த நினைப்பு போயிடுச்சு. சத்யா, சத்திய சோதனையை படிச்சு கடைப்பிடிக்கிற அம்மா, அநாத ஆசிரமங்களுக்கு அன்பு தெய்வமா இருக்கிற அம்மா, நான் சொல்ல செய்யற மத்தவங்க சந்தோஷத்துக்கு தான் நினைக்கிறம்மா, தனக்கு பேரும் புகழும் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம வழி தவிர பொண்ணுக்கு கணவனாக்குன அதிர்ச்சி விட இப்ப கண்ணத்துல அறிஞ்சது வலிக்கலம்மா. ஆனா நான் ஏன் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா? ஊர் உலகத்துல பிள்ளைங்க தாய் கிட்ட எனக்கு படிச்ச அழகான பணக்கார மனைவி வேணும்னு தான் கேட்போம். ஆனா எந்த புள்ளமா வாணி மாதிரி தவறி போன பொண்ணு எனக்கு மனைவியா வரணும்னு கேட்போம். நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண என்ன எதுக்காக ஏமாத்துட்டீங்க? நான் செஞ்சது தவறுதாப்பா, தவறுதான். ஆனா உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பத்தை நான் தவறு செஞ்சேன், அதுக்காக காலமெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு வாழ்வு தரணும்னு நினைச்சேப்பா. நீயே அவளை விரும்பதா சொன்னேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க துடிச்சேன். உண்மை தெரியாத நடையா? அவ வாழ்க்கை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனா நீ அதை கேட்க தயாராயிருந்த. மலரோட மனம்தான் முக்கியம், மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம். நான் தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன். பூஜைக்கு வந்த மலர், செடியில இருந்து வந்த புத்தம் புதிய மலர் தான் நினைப்போமே தவிர புறத்து மேல இருந்த மலர் நினைப்போமா? இதையே சொல்லி சொல்லி என்ன கொள்ளாதுப்பா, தவறுன்னு தான் ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சு. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்புன்னு சொல்லிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? அம்மா, பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? சிசுகத்தி பெத்த பிள்ளைய கொல்லாம கொடுத்த உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? மனப்பூர்வமா எடுத்துக்கிறப்பா. உங்க சந்தோஷத்துக்காக வாணி இந்த வீட்டுல இருக்க நான் சம்மதிச்ச மாதிரி என் சந்தோஷத்துக்காக நான் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்கணும். இன்னொரு தாருமா, கண்ணா இது என்ன பொண்ணு? நீங்க கும்பிடுற அந்த கண்ணனு கூட ரெண்டு தாரம் தாம்மா. மரப்பறவுல நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி, வாணி இதுக்கு எப்பவும் சம்மதம் கொடுத்தாச்சு. வாணி சம்மதிச்சாடா? அவளா சம்மதிச்சாடா? நீ சம்மதிக்க வச்சியா? அம்மா, நானே தான் சம்மதிச்சேன். வாணி, கல்யாணம் ஆன பிறகு ஒரு பிள்ளையோட சுகதுக்கத்துல தாயை விட பெண்டாட்டிக்கு தான் அதிக உரிமை உண்டு. என் கணவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது என் கடமை. அவர் விருப்பப்படி இன்னொரு கல்யாணம் செய்துக்கிறத தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படின்னா உங்கதே என்னைக்கு இந்த வீட்டு வேலைக்காரியாவே இருப்பேம்மா? கேட்டாரா, இப்படிப்பட்ட பொண்ணுக்கா உன் உள்ளத்துல இடம் இல்லைங்கிறேன். பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற பொண்ணு பொண்டாட்டையா இருக்க தகுதி இல்லடா. நான் செஞ்ச குத்தத்துக்கு அவளை தண்டிக்காதே. அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. நான் உயிரோடு இருக்கணும்னா அவர் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. வருத்தப்படாதீங்கம்மா, ஆண்டவன் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாம்மா. கடமை நிச்சய பல பலர்களை ஏன் தலைமையில போடுன்னு அந்த பொண்ணு கிட்ட நான் சொன்னேன். இப்போ கண்ணு தொடக்க எனக்கு வழி தெரியலையே. கண்ணா, நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் நடத்தது இல்லையே, என்னையே இப்படி சோதிக்க. கீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போறான்னு வந்தேன். ஐ ஹோப் யுவர் மைண்ட். ஓ, நான் கீதா. என்ன விஷயம் சொல்லு சதி. ரொம்ப பசியோட சாப்பிட உட்காரோம், போகாத ஊருக்கு நீ வழி சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்றேன். கீதா, நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தை இப்படி சுலபமா ஒதுக்கி தள்ளிட்டேன்னு பாக்குறியா? ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொருத்தையும் கல்யாணம் செய்து கூடாதுன்னு சட்டம் இருக்கு. விவாகரத்தை செய்துக்கிறதுக்கு வாடி சம்மதம் கொடுத்துட்டா? இது அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல சதி. அட்வைஸ் பண்றதை விட்டுடு, ஆன்சர் மை பாயிண்ட். உனக்கு என்ன கல்யாணம் செய்துக்க இஷ்டம் இருக்கா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண நான் தயாரா இல்ல. அப்ப நானே தியாகம் பண்ணிடுறேன். அப்படின்னா
நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நீ எங்க எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இனிமே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வர வேண்டாம்னு சொல்றீங்க, உங்க பிள்ளை வர சொல்றாரு, அவன் ஏன் உன்ன வர சொல்றான்? குடும்பம் நடத்துறது தான். கீதா, உங்க பிள்ளை என்கிட்ட வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டாரு. அப்படியா கேட்ட அயோக்கிய பையன். கைக்கு மீறி போனதுக்கு அப்புறம் கத்துறதுல அர்த்தம் இல்லம்மா. அதுக்கு நீ என்ன சொல்ல? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அடி பாவி, அவனுக்கு சம்மதம் கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு போலான்னு வந்திருக்கியா? ஏண்டி எங்க வீட்டு சொத்தை எப்படியாவது அபகரிக்கலான்னு நீயும் உங்க அம்மாவும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்றீங்களா? அம்மா, உங்க சொத்துக்கு ஒருவேளை எங்க அம்மா ஆசைப்படலாம், ஆனா நிச்சயமா எனக்கு அந்த எண்ணம் கிடையாதம்மா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு அந்த இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற கேவலமான எண்ணம் எனக்கு எப்போதும் இல்லம்மா. போய் சார்தா பெருசா தத்துவம் பேச வந்துட்டேன். நீதான் மாறி மாறி என் புள்ள மனச மயக்கிட்டியது. உங்க புள்ள வேணும்னா கோவலனா இருக்க ஆசைப்படலாம், ஆனா நான் நிச்சயமா மாதிரியா இருக்க மாட்டேன். போதும், நீ இங்க நாடு காண்டது போயிருந்து போயிடுறேம்மா. சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிடுறேன். இன்னும் என்னோட இருக்கு சொல்றதுக்கு இருக்கு. நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேற எவளையாவது கல்யாணம் செய்துக்கிற தீர்மானத்துல இருந்தார் உங்க பிள்ளை. அவர்கிட்ட நானே சம்மதம் கொடுக்குறாப்புன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துடுங்க. வந்தவளை வாழ வைங்கன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டேன். மாப்பிள்ளை அவரே இங்க இருக்கும் போது மத்தவங்க வந்தா என்ன வராட்டி என்ன?
அப்போ இந்த கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க சம்மதிப்பாங்க? மாப்பிள்ளைக்கு தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. தம்பி, உங்களுக்கு நிச்சயதாம் பலன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருக்கலாமா? உங்க வீட்டு உப்பத்துக்கு வளர்ந்தவன் உங்க குடும்பத்துக்கே துரோகம் செய்யலாமா? நீங்க ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தம்பி. ரெண்டாம் தரமா? ஆமாங்க. தம்பி, என்ன அடிங்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் நீங்க உண்மை சொல்ல சொல்லுவீங்க. இதுலயும் சொல்லிடுறேன், இவர் முதல் சம்சாரம் மகாலட்சுமி மாதிரி வீட்டுல இருக்காம வேறு கூட வாணி இல்ல. வாயை மூடுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வரல, அதனால அவர் அடைக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது என்ன தப்பு? அத நீங்க சொல்லப்படாது, தாலி கட்டினவ சொல்லணும். நானே சொல்றேன். நீங்க வந்த நம்ம வீட்டுக்கு புதுசா வரப்போற மருமகளை வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். கீதா, இது அவர் குடும்பத்தோட பரம்பரை சொத்து. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது சொந்தம். அம்மா எனக்கு கொடுத்த அந்த நான் உனக்கு கொடுக்கறேன். கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது அது எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்க முடியும்? என் உடல்நிலை சரியில்லை. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன். இவரா எழுதி கொடுத்தாரே, அப்புறம் என்ன? இதை பத்தி பேச யார் இருக்கான்? நான் இருக்கேன். நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். வராம எப்படி இருக்க? நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவரை என்ன செய்ய போற? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, ஆனா என்ன சொல்லிருக்கேன். வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவரை என்ன செய்ய போற? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, ஆனா என்ன சொல்லிருக்கேன். அம்மா, இதையும் மறைச்சு பேச புண்ணியமில்ல. இப்ப நான் உண்மையை உடைக்கத்தான் போறேன். அவை நிலையத்தில் வந்தவன் திரும்பி அங்கேயேதான் பார்க்கணும். எல்லாருக்கும் முன்னால அவளை தலைக்குறிய வச்சுட்டேன். இப்ப அவளுக்கு திருப்தி தானே? உண்மை சுடுதாம்மா? ஆமாண்டா, உண்மைதான்டா அவளை சுட்டுச்சு. உனக்கு உண்மைதான் பிடிக்குன்னு நினைச்சு நீ அவளை தொடர்றதுக்கு முன்னாடி அவளை பத்தின உண்மை எல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கானே, அதுதான்டா அவளை சுட்டுச்சு. ஏமா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அவ கூட வாழ்க்கை நடத்த முடியும்? பொய்யுங்கிற போர்வையை கழிச்சிட்டா ஊர் உலகத்துல பல பேருடைய உண்மை நிர்வாணம் அளிக்கும். அந்த தரங்கட்டோட காப்பாத்துறதுக்காக ஏன் ஊர் உலகத்துல இருக்கிறீங்க? ஊர் உலகம் வேண்டாம், உன் வீட்டு உண்மையை சொல்லட்டுமா? என்னமா பயமுறுத்துறீங்க? அப்படி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். சொல்றேன்டா, சொல்லணுங்கிற முடிவோட வந்தவ சொல்லாம போயிடுவேனா? வாணி கெட்டு போனவனு குத்தம் சுமத்தலையே, அந்த பேர பொண்ணு மட்டும் இல்லடா, உன்னை பெத்தவளும் கெட்டு போனவதான். அவளை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. இத்தனை நாள் நான் வாழ்ந்தது போய் இப்ப சொன்னதில்லை. அந்த அவல பெண் வாணி போலவே சந்தர்ப்பவசத்தால் கெடுக்கப்பட்டவள் தான் நான். ராமராமா ராமராமா, இப்படி ஒரு தாய் சொல்றதை எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? நிச்சயதாமூலத்தோட நிப்பாட்டிடுறோம், அதுக்காக தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. இது ஆண்டவனுக்கே அறுக்காதமா? ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது எவ்வளவு மெய். நான் சொன்னதெல்லாம் ருஜுபடுத்த இங்க ஒரு சாட்சியை அனுப்பிச்சு வச்சுட்டார் பாத்தீங்களா? நான் யாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பு செய்தேன்னு என்னை கைது செய்த போலீஸ் அதிகாரியே அவர் தானே. ஏன் மௌனமா இருக்கீங்க சொல்லுங்களேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா உண்மைதான். என்னன்னு நீங்களும் அவங்க சேர்ந்து தாளம் போடுறீங்க. தங்கச்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தறது அவங்க சந்தோஷமா? நான் போலீஸ் ஆபீசர், போய் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? நடத்துங்க நடத்துங்க மனைவி தாத்த. வாணி எங்க? வாணி வாணி, எங்க அக்கா உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. ஏதோ அபய நிலையமா உங்க போறது சொல்லுங்க. அபய நிலையத்துக்கா? அம்மா வாங்கம்மா, அங்கேயே போய் குழந்தை அழைச்சிட்டு வந்துடலாம். இனிமே நான் போய் பிரயோஜனம் இல்லை அறிமுகம். இன்னமே இங்க இருக்கிறதுல எந்த மரியாதையும் இல்லை. வாங்க வாங்க. ஆல் ரைட், வேற யாருமே தேவையில்லை. நானே வெத்தல பார்க்க மாட்டேன். இல்லைங்க சத்தி, உன் தாய் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் செய்துக்கு நான் தயாரா இல்லை.
நீ கத்துற சத்தமா பேசிட்ட உண்மை மறைஞ்சு போயிடாது. தம்பி தம்பி கேளு, அந்த அம்மா ஆயிரம் கெட்டவங்களாவே இருக்கட்டும், அதுக்கு அந்த பையன் என்ன செய்வான்? அவரை எடுத்தடிச்சு பேசிட்டீங்க. அம்மா நான் அப்படி பேசலன்னா சத்தி இங்கிருந்து போயிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணோட கல்லறு மேல இன்னொரு பொண்ணுக்கு மனமேடை அமைய கூடாது. தம்பி தம்பி, கீதா உங்களை கேவலப்படுத்திட்டாங்கிற ஆத்திரத்துல நீங்க கோபமா போறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய கேவலமான பேச்சுக்களை அம்மா தாயிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இவன் யாரா இதை பத்தி எல்லாம் பேசறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் அது வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன். வாணியை உங்களுக்கு பிடிச்சதுனால தானே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மௌனமா இருந்திருந்தா பொய்யான போலி வாழ்க்கை நடத்திருந்திருக்கலாம். ஆனா அவ உண்மையை சொல்ல போய் இப்ப ஒதுங்கி நிக்கிறா. அதுக்கு பொறுப்பு நான் இல்ல சார், என்ன பெத்த தாய். ஏன் சார், உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எந்த ஒரு தாயாவது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா சார்? நீங்க என்ன பார்த்து கேட்ட இதே கேள்வியைத்தான் நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். உங்க மகன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு வேதனைப்படுறீங்களே, அதுல என்னம்மா தப்பு? நீங்களே வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணைத்தான் உங்க மகனுக்கு கட்டி வைக்கணுமா? ஐயா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பட்ட வேதனைக்கெல்லாம் பிராயச்சித்தமா தான் அவைய நிலையங்களுக்கும் அனாதி விடுதிகளுக்கும் என்னால் ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்விழந்த பெண்களுக்கு வாழ்வழிக்கணும்னு வருஷா வருஷம் மேடையில பேசுறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உங்க மகனுக்கு கட்டி கொடுக்க முடியுமான்னு நாலு பெண்கள் சேர்ந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலா தான் வாணியை ஏன் மருமகளாக்கிக்கிட்டேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க. மகா, புது மேடையில பேசுற எல்லாத்தையுமே நடைமுறையில கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? நான் அப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லைங்க. காரணம், வாழ்க்கையில நானும் நிர்பந்தமா களங்கப்படுத்தப்பட்டவதானே. நான் எத்தனை வேதனைகள் அனுபவிச்சேன், அதே மாதிரி தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பா. வாழ்க்கையில பொலிவிழந்து போனவளுக்கு புது வாழ்வு கொடுக்கணும்னு நான் அந்தரங்க சுத்தியா நினைச்சேன். உங்க கழிவிறக்கா இப்ப தலையிறக்கத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சேம்மா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க எத்தனை சங்கடங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்களே உங்க மகனை ஒரு தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அம்மா. மத்தவங்க கண்ணீர் பார்த்தே மனசுடைஞ்சு போறவனா? பெத்த பிள்ளைக்கா தப்பு செய்ய துணுமே? ஆண்டவனைய பார்த்துதான் அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அவனுடைய கருவியாதான் நாம செயல்படுறோம்னு நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன். என் குடும்ப விலை கேத்தி வைக்க தகுதி படைச்ச பொண்ணா பாணி இருந்ததுனாலதான் அவளை என் மகனுக்கு கட்டி வச்சேன். என் கனவை நிர்மூலமாக்கி என் லட்சியத்தை அலட்சியப்படுத்தி அவளை மறுபடியும் அபய நிலையத்துக்கு துரத்திட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. கெட்ட எண்ணத்தோடைய அவங்க அப்படி செஞ்சாங்க. மகாத்மா காந்தியும் மகாகவி பாரதியும் சொன்ன தத்துவத்தை வேத வாக்கா நினைச்சு நடத்தி காட்டினாங்களே, அது தப்பா? சமுதாய கொடுமைக்கு ஆளான பெண்கள் சாக்கடைக்குத்தான் போகணுங்கிற சம்பிரதாயத்தை உடைச்சி எறிஞ்சாங்களே, அது தப்பா? ஆம்பருக்கு ஆண்டாண்டு காலமா பெண்ணினத்தை பழி வாங்கிட்டே இருக்கும், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் பலி ஆகிட்டே இருக்கணுங்கிற காட்டு மிராண்டித்தனத்துக்கு கசையடி கொடுத்தாங்களே, அது தப்பா? எது தப்பு சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க எது தப்பு? போதும் சார், போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட போலி கௌரவத்தை நீங்க பொடிப்பொடியாக்கிட்டீங்க. என்னோட வரட்டு தத்துவங்களுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். உலகத்திலேயே பணம் கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள் அம்மா தான். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு நீங்க இழந்துட கூடாது. போங்க தம்பி, போங்க. அம்மா கதவு தாங்க. சில மன்னிச்சிருங்கம்மா, உங்க தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் தவற நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் கதவு தரங்கம்மா, நான் சொல்றது கிடங்க, கதவு தரங்க. மாட்டேன். அவை நிலையத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கூட்டிக்கிட்டு வந்தாதான் வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, என்னை என் வழியில போக விட்டுருங்க. புருஷனா கூப்பிடுறேன், வா வீட்டுக்கு போகலாம்.
என்ன மன்னிச்சிடுங்க. வாடி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்ப உன்னை அழைச்சிட்டு போகலனா அம்மா என் முகத்தை முழிக்கவே மாட்டாங்க. பிளீஸ் வா போகலாம். நான் வாணி அழைச்சிட்டு வந்திருக்கம்மா. உங்க விருப்பப்படி அவளை நான் மனசார மனைவியா ஏத்துக்கிறேம்மா. மனசார மனைவியா ஏத்துக்கிறேன். அம்மா, thank you.